ராமசாமி மையப்பன், இப்போ பாஜக அஞ்சுகிறது இந்தியா கூட்டணியை பார்த்து அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதோட வெளிப்பாடுதான் சின்ன சின்ன அந்த ட்வீட், இந்த மாதிரியான விஷயங்கள் கூட பெரிதாக்கப்படுது அப்படின்ற விஷயத்த முன்வைக்கிறாங்க. உங்க பதில் இதிலே ஒரு சரணன் அவர்கள் தான் முன்னாடி வந்து சிறிய சிறிய பிரச்சனைகள்லாம் இருந்தால் இந்த மாதிரி ட்வீட்டில் வெளிப்படுத்த மாட்டாங்க, அதை பேசி சரி பண்ணிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்னைக்கு அந்த பிரச்சனை சரி பண்ண முடியல, அதனால தான் ட்வீட் வருதா இல்லை எக்ஸில் வருதா அப்படின்றது இன்னைக்கு அனந்த் சரவணன் அவர்கள் தான் கிளாரிஃபை பண்ணணும். இது இல்லாமல் நம்ம ஏன் இன்றைக்கி அந்த இந்திய தேசிய வளர்ச்சி உள்ளடக்கிய கூட்டணி வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னு வந்து மக்கள் கருதுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி அவர்களோட வர்ச்சுவல் மீட்டிங் நடந்தது. அதில் வந்து யார் கன்வீனராக இருக்கலாம் அப்படின்றத கேட்டாங்க. அதில் நிதிஷ்குமார் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு காரணங்களே இரண்டாக கூறப்படுகிறது. நிதிஷ்குமார் அவர்கள் வந்து காங்கிரஸ்லேருந்து யாராவது ஒருத்தர் கன்சென்ட் தெரிவிக்கட்டும், அதற்கப்புறமா நான் வரேன் அப்படின்னு. இன்னொருத்தர் வந்து மொத்தமாக கன்சென்சஸ் இருக்கட்டும், அதுக்கப்புறமா நான் வரேன் அப்படின்னு அவர் சொன்னதாக. அதுலேயே ரெண்டு டிஃப்ரெண்ட் வியூ. இது இல்லாமல் ஒரு மூத்த தலைவர் ஒருத்தர் வந்து நான் கன்வீனராக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன தவறாக இருந்தாலும் நீங்க 13 அதுக்கு சேர்த்து பதில் சொல்வாரு. என்னன்னா, மீண்டும் சொல்கிறேன், எப்படி 10 வருஷம் இந்த சாதனை எல்லாம் செஞ்சுருக்கோங்க ஆட்சிக்கு வந்துடுவோம்னு பேச போகிறது கிடையாது. இவங்க நிதிஷ்குமார் இப்படி பேசிட்டாரு, கார்கே இப்படி பேசிட்டாரு, ராகுல் காந்தி இப்படி சைகை செய்து விட்டார், ஒரு பேண்ட் பாக்கெட்டில் கையை விட்டார், அவர் பேண்ட் பாக்கெட்டில் இவர் கையை விட்டார், எப்படிங்க இப்படி ஏமாத்திட்டீங்க, இப்படி வந்து இன்சல்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி தான் அடுத்த 3 மாதங்களும் இவர்கள் செயல்பட போகிறார்கள். எப்படி இவ்வளோ செஞ்சு, ஒரே நிமிஷம், இவ்வளோ செஞ்சுருக்கோம், எந்த கூட்டணி வேணால் வரட்டும், எவ்வளோ ஒத்துமையாக வேணால் இருக்கட்டும், மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு தைரியமாக பேச சொல்லுங்களா? இந்தியா கூட்டணி நிதானம் காட்டுகிறதா இல்ல கஷ்டப்படுதா அப்படின்ற கேள்வியை வந்து பதில் சொல்லும் போது நம்ம வந்து பாஜக பத்தி பேசணும் அப்படின்னு கேள்விக்கே சம்மந்தம் இல்லாம இன்னொரு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு அண்ணன் மட்டும் தான் சொல்ல முடியும். இன்னைக்கு கேள்வி, இன்னைக்கு உங்களோட நிகழ்ச்சி தலைப்பே வந்து இந்தியா கூட்டணி என்ன நிலைமையில இருக்கு அப்படின்றது தான். அதனால அதை சார்ந்து நான் மறுபடியும் பேசுறதுக்கு வரேன். நம்ம நிதிஷ்குமாரோட கன்வீனர் பொசிஷனை பத்தி பேசியாச்சு. அதற்கப்புறம் கர்கே அவர்கள் வந்து தலைமை பொறுப்பு ஏற்கனும், அவர் பிரதமர் கேண்டிடேட்டாக இருக்கணும் அப்படின்னு மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்கிறாங்க. அதை ஆமோதிக்கிறது கூட அஃபிஷியலாக காங்கிரஸ் கட்சியில் இருந்தோ இல்லை வேற எந்த கட்சியில் இருந்தோ எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வரமாட்டேங்குது. இதை தாண்டி அடுத்தது வந்து அவங்க இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் வந்து அந்த பாரத் ஜோடோ நியாய யாத்திரா போகணும், அவர் வந்து மற்றவங்களெல்லாம் அழைக்கிறார். பாரத் ஜோடோ யாத்திரா ஆரம்பிக்க போகிறாங்க. திரும்பி ஆரம்பிக்கும் போது ஒரே ஒரு நாள் முன்னாடி தான் கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் வந்து தகவல் தெரிவிக்கிறாங்க. திமுக வந்து ஆனால் இன்னைக்கு அவங்களோட கூட்டணி கட்சிகள்லாம் அழைக்கணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு வாரம் முன்னாடியே குறைஞ்சபட்சம் அவங்க வந்து பேசுகிறாங்க. ஒரு கூட்டணி தர்மத்தில் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு அவர்கள் மதிப்பு காட்ட வேண்டும் என்றால் காங்கிரஸ் கட்சி எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படின்றது இந்தியா கூட்டணியை சார்ந்த மற்ற கட்சிகள்லாம் சொல்கிறது. காங்கிரஸ் வந்து இன்னைக்கு ஒரு நிரந்தரமான கட்சி, என்டிஏ அகேன்ஸ்டா இல்லை பிஜேபிக்கு அகேன்ஸ்டா வந்து 2024 எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மற்ற எல்லா ரீஜனல் பார்ட்டிஸ்க்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவங்க அதற்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் அப்படின்றாங்க. அது சீட் ஷேரிங்கில் மட்டும் இல்லை, அவங்களோட மேனேஜ்மெண்ட்லையும் பர்சனல் மேனேஜ்மெண்ட்லையும் சேர்த்து தான். அப்போ ராகுல் காந்தி அவர்கள் லாஸ்ட் மினிட்ல இந்த மாதிரி ஒரு இன்விடேஷன் கொடுக்கறது தான் சரியா? ஏற்கனவே இது அகிலேஷ் யாதவுக்கு லாஸ்ட் மினிட்ல இன்விடேஷன் கொடுத்ததுக்கு போன வாட்டி அவர் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு என்ன நிலைமை இருக்கும் அப்படின்னு பிளஸ் சீட் ஷேரிங்கை பற்றி பேசினாங்க. இது ஏர்லியா இருக்கலாம், ஆனால் சீட் ஷேரிங்கை பற்றி அந்த கேள்விகளை ஏற்கனவே பலர் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. நிதிஷ்குமார் அவர்கள் ஏற்கனவே நாங்கள் வந்து குறைஞ்சபட்சம் 16-17 சீட் கண்டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆர்ஜேடி நாங்கள் அசம்பிளி எலெக்ஷன்ல ஜேடியோட அதிகமாக வாங்கியிருக்கோம், அப்ப நாங்க 16-17 கூட்டணி கூட்டணி என்று வரும்போது அதுல ஜனநாயக முறை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக இதை அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த இந்தியா கூட்டணியை அமைக்கிறாங்க. அப்போ அவங்க அவங்களோட கோரிக்கைகளை முன்வைக்கிறதுக்கும் தலைவர் பொறுப்பை மற்றவர்கள் அவர்கள் மீதாக பரிந்துரையாக முன்வைக்கிறதும் அதை அவங்க மறுக்கிறதும் மற்ற கட்சிக்கு கொடுக்கறதையும் ஒரு ஜனநாயக முறையாக பார்க்கலாமே, ஏன் அதை விரிசலாக பார்க்கணும்? இல்லை, ஜனநாயக முறை அப்படின்னா அவர்கள் வந்து ஒன்று கலந்து சேர்ந்து முடிவெடுக்கிறது அப்படின்ற போது இல்லையே, அவங்க வந்து ஒருத்தரை ப்ரப்போஸ் பண்றாங்க, ஒருத்தர் நான் அந்த பொசிஷனை எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவங்க கன்சல்டேஷன் எங்க இருந்தது? கன்சல்டேஷன் இருக்கு அப்படின்னா எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணாங்க, பலரோட பேர் வந்து கொடுக்கப்பட்டது, அப்புறம் அதுல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். நம்ம அந்த தேர்வு கூட போக வேண்டாம். ஒருத்தர் வந்து ஒரு டால் லீடர் இருக்காங்க, கர்கே அவர்கள் டால் லீடர், பல வருடங்களாக அரசியலில் மட்டும் இல்லை மக்கள் பணியிலையும் சேர்ந்துருக்கார். அப்போ அவர் வந்து ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணும்போது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது கூட தயாராக இல்லைனா அது எப்படி ஜனநாயகம்? டிஸ்கஸ் பண்ணணும், இல்லை அதை பற்றின என்ன ஒப்பீனியன் இருக்குன்னு பிளேஸ் பண்ணணும். அதை பிளேஸ் பண்ணுறது கூட ஒருத்தர் தயாராக இல்லைனா அப்போ ஜனநாயகமா அப்படின்ற கேள்வி வருது. ஜனநாயகம் அப்படின்றது அந்த கலந்துரையாடல் சேர்ந்து வருவது தான் ஜனநாயகம். இங்கே வந்து அந்த ஜனநாயகம் இல்லை. கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து தெளிவாக எல்லாருமே அதை உரையாடணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த உரையாடல் இருக்கும்போது கம்யூனிஸ்ட் பார்ட்டியே போன மீட்டிங்கில் அவங்க கேட்ட கேள்வியை இந்த வாட்டி அஜெண்டாலேயே வைக்கவே இல்லை, அவங்களோட தெளிவு
தெளிவாக இருந்தது. அவங்க அந்த வாட்டியே டெசிஷன் எடுக்கணும்னு அவங்க கேட்கல, டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த பார்ட்டிக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குல்ல. இந்தியாவில் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி அது. காங்கிரஸ் வந்து எந்த அளவுக்கு தொன்மையானதோ கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் அந்த அளவுக்கு தொன்மையானது. அப்போ அந்த பார்ட்டிக்கு ஒரு மதிப்பு இருக்குது அப்படின்னா அந்த தலைவர்களுக்கு ஒரு மதிப்பு இருக்குன்னா அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் இல்லை. நீங்கள் ஜனநாயகம்னு சொன்னீங்க, அந்த ரெஸ்பெக்ட் எங்கே போச்சு அப்போ அந்த ஜனநாயகத்தில்? இது இல்லாமல் நம்ம அடுத்தது ஒன்று வரும். அண்ணன் சரவணன் வந்து பேசும்போது சொன்னாங்க, அவங்க வந்து இன்னைக்கு இத்தனை கட்சிகள் கூட்டணியில் இருக்குன்னு. 27 கட்சிகள் கூட்டணியோட யூபிஏ வந்து 2019 எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணாங்க. கம்யூனிஸ்ட் மட்டும் தான் அப்போ வந்து அந்த எலக்டோரல் அலையன்ஸில் அவங்க கிடையாது, அதற்கப்புறம் யூபிஏல இருக்காங்க. அந்த யூபிஏல இருந்த 27 பார்ட்டியில் இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லாருமே, இரண்டு கட்சிகள் தவிர மற்றவர்கள் எல்லாருமே இப்போ இந்த இந்தியா அலையன்ஸில் இருக்காங்க. அப்போ அந்த கூட்டணி என்ன மாற்றம் இருந்திருக்கு, அப்போ அந்த கூட்டணி 2019 என்ன சாதிச்சிட்டாங்க, இன்னைக்கு வந்து அதுலேருந்து என்ன சேஞ்ச் பண்ணிடுவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒருமித்தமாக ஒரே ஒரு கருத்து, மோடியை வந்து மறுபடியும் அரசு அமைக்க விடக்கூடாது அப்படின்றது மட்டும்தான். பாலிசி விஷயமாக அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம் சொன்னாங்க. அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராமில் எத்தனை பாயிண்ட்ஸாக மற்ற கட்சிகள் ஒத்துக்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க, நம்ம இதை தாண்டி ஒரே ஒரு இதுக்கு மட்டும் வருவோம். அவங்க ஒரு மாநில உரிமை சார்ந்த ஒரு விஷயத்தை முன்வைக்கிறதுலயும், பாஜக இந்துத்துவா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குது, அதற்கு எதிரான ஒரு விஷயமாக நாங்கள் கொண்டு போறோம் அப்படின்ற பல்வேறு கொள்கைகள் சார்ந்த ஒரு அடிப்படையில தானே இந்த கூட்டணி வந்து ஒன்று சேர்ந்தது. அப்போ அப்படியான இல்ல அப்படின்னு சொல்ல முடியும். நீங்க இன்னைக்கு சொல்றீங்க அதே தெளிவோட அவர்கள் சொன்னாங்கன்னா பரவாயில்ல. அண்ணன் சரவணன் பேசும்போது கூட மோடியும் பாஜகவுக்கும் எதிர்த்த ஒரு கூட்டணி மட்டும்தான். நீங்க திரும்பி கேள்வி கேட்டீங்க, உங்களோட காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்ன, இல்ல உங்களோட கொள்கைகள் என்ன, எந்த கொள்கை சார்ந்த விஷயங்களை நீங்க கொண்டு போய் மக்கள்கிட்ட வைக்கிறீங்க, இல்ல எந்த கொள்கை சார்ந்த விஷயம் என்ன தேவையோ அதை செய்யறாங்க அப்படின்றத அவங்க வைக்க வேண்டியதா தேவை இருக்கு. அரித்மெட்டிக்கா மட்டும் அவங்க ஒரு நம்பர் சொன்னாங்க, அகிலேஷ் யாதவ் தலைமையில ஒரு பெரிய கூட்டணி அமையும் அப்படின்னு. நாலு கட்சிகள் எஸ்பி, பிஎஸ்பி, காங்கிரஸ், அதற்கப்புறம் இன்னொரு கட்சி, இந்த நாலு கட்சிகளும் சேர்ந்து யூபியில் வந்து ஒரு கூட்டணியோட 2014 அவர்கள் என்ன வாக்கு வங்கி எடுத்தாங்கன்னு தெரியும். அதுக்கு அடுத்து அசம்பிளியில் என்ன ஆச்சு அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் பிஎஸ்பி இல்லாமல் எஸ்பி காங்கிரஸும் சேர்ந்து கூட்டணியாக இருந்தாங்க. அப்போ 2019 என்ன ஆச்சுன்னு தெரியும். ஸோ அப்போ அந்த கூட்டணிகள்லாம் சேர்ந்து ஒரு அரித்மெட்டிக் இருக்கு. அப்போ மக்கள்கிட்ட அதற்கான ஒரு ரெக்கக்னிஷன், ஒரு பார்வை இருக்கு அப்படின்ற போது, இன்னைக்கு அதே மாதிரி கூட்டணி திரும்பி வரும்போது அதை எப்படி அவர்கள் மாற்றி அமைக்க போறாங்க அப்படின்ற தெளிவு இருக்கணும். அந்த தெளிவு இல்லாம தான் இன்னைக்கு இந்தியா கூட்டணி இருக்கு. ஒரு சில கட்சிகள் மட்டும் அதுல தெளிவு இருக்கலாம், ஆனா பெரும்பாலான கட்சிகளுக்கு அந்த தெளிவு இல்லை அப்படின்றதான் இன்னைக்கு.